ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இங்க பாரு நான் கலர் பாருங்க கால் ப்ளூ இந்த மாதிரி சின்ன சின்ன அருவியெல்லாம் பார்க்க சொன்னார். ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ எல்லாரும் கீழே இருக்காங்க. நான் சுபி கூடவே கேமரா பாயை கூட்டிகிட்டு வரேன். ஓ ஜி இதே ஆச்சுலாம் லாஸ்டாக கேமரா தூக்கி போட்டாச்சு உள்ள. நம்ம போன வந்து அசன்ட்டு ரெண்டர் வந்துட்டு 259 ரியாது இல்லை இல்லை இப்போ 237 புது வண்டியிலே கிளம்புறோம். 3 மாடல் வண்டி சுத்தமா இருக்குப்பா. வண்டியோட கிலோமீட்டர் 21,530 ஸ்டார்ட். 21,530 கோபார்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ரியாத் போரோடா. இப்போ ரியாத் ரோடு 400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா. ஜி இங்க எத்தனை டோல்கேட் இருக்கு? பெட்ரோல் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டோம். ஸோ சவுத் அரேபியாவில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா லாங் ட்ரிப்புக்கு இந்த மாதிரி அங்கங்கே பெட்ரோல் ஸ்டேஷனில் நிறுத்தி உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபுட்டு இருக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஜஸ்ட் அவரே பறந்தது. நம்மளை அங்கோட்டு போகந்தோறும் இது இல்லையா பொடிக்காட்டு வந்தது, பொடிக்காட்டுக்கு ஜாஸ்தி இது இருக்கு. ஓகே இது டேமேஜ் ஆதாரம் இதாக குஜராத்து டிஷ்வாஷர். ஓகே இந்த பொடி காத்துனாக்கா அந்த சாண்ட்ஸ்டாம் அதுவும் மணல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மணலாக இருக்கும். காற்றுல வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மணல்லாம் வந்து அடிக்கும். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சோப் நிற்கிடுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓ ரியாத் வந்தாச்சு. நம்ம நண்பனோட சொந்த யாரும் இருக்காரா இங்கே அவரை பார்க்க வந்திருக்கோம். பார்க்க வந்த இடத்துல நமக்கு பிடிச்ச வண்டிங்களை பார்க்கலாம். ரோல்ஸ் ராய்ஸ் வண்டி இங்கேயே தான் இருக்கும். யார் எப்போ வேணாலும் வரலாம். இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த சோட்டா பீம் மாதிரி ஒரு வண்டியை பார்க்கலாம். சோட்டா பீம் அந்த கையோட அப்படியே தீட்டு பார்த்தா ஒரு வைப்பாவே இருக்கு வண்டி. நீங்களும் அங்கெல்லாம் போய் தட்டி பாருங்க தகர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் பயங்கரமாக இருக்கும். மிரர் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன ஓ இதுதான் சொன்னீங்களா ஒர்க்குக்கு இவருக்கு வேலைக்கு எங்கேயே சேர்த்து விடுறேன்னு சொல்லுங்க. நல்ல வேகன்சி
இந்த இடத்துல எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்க தான் எங்களுக்கு ஓனர். நீங்க தான் சத்தியமா நாங்க வேலைக்கு வந்துடுறோம் ஜி. பம்பு பார்த்து அங்கே நிறுத்திட்டு லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம். நம்ம தமாமில் இருந்து ரியாத் டச் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரோட் சைடில் இருக்க எல்லா லேண்ட்ஸ்கேப் வியூவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கிடெக்சர் லுக்கில் இருக்கோங்க. ஸோ ரோட்வே சைடில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மவுண்டன், அதுவும் வந்துட்டு இது வெறும் பாறை மணல் மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்க்கவா செதுக்கி வச்சுருக்காங்க. இந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. வியூஸ் எல்லாம் நல்ல கிளைமேட். மலையில இருக்கணும். ஓ ஃபைனலாக இன்றைக்கி நைட்டு ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் பார்த்தாச்சு. ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரியால். ஆ கமிஸ் முசாஹித்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனில் ரூமும் பார்த்தோங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் செம்ம டயர்டாக இருக்கோம், ட்ரைவ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ தூங்கி எழுந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா அபஹா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். காலையில் எழுந்து எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டி எடுத்து கிளம்புனது தாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே மவுண்டன், அந்த இடத்துல நிறுத்திட்டோம். இறங்கி நின்று ஜஸ்ட்டு கோப்ரோட பேட்டரி காலி ஆச்சுன்னா அப்படியே தலை கிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு தலை சுத்துது நல்லா டீப்பாக ரொம்ப ஹேர்பின் பெண்டு டீப் கேர்வு இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். சர்க்கிள் கேர்வு ஜாமெண்ட்ரிக்கலில் ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இப்போ போகிறப்ப தான் தெரியுது. ஆ இங்கேருந்து 80 ஏக்கர் ஆ அப்புறம் இங்கேருந்து ஒரு 40 ஏக்கர் இது 40 ஏக்கர் கொடுங்க தாத்தா தலைமை கொடுத்தது. தாத்தா பேர் என்னது? தாத்தா பேர் வந்து என்னது தெரியல. சூப்பர் பார்க்கவே. ஒரு ஆனா என்ன ஒரு பிளெயினா இருக்கு, ஒரு மரங்க செடிங்க அப்படிலாம். இது ஒரு நியூசிலாந்து இந்த ஆஸ்திரேலியா வீடியோ எல்லாம் போடுவாங்க. சுவிட்சர்லாந்துலாம் ஜி இதெல்லாம் பெரிய பரமா ஐஸ் கட்டி அந்த மாதிரிலாம் வந்து அப்படிதான் இருக்கு. ஓகே 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 வாங்க வாங்க அப்பா. தனியாக சாப்பிட்றீங்க இந்த பண்டிகத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய பேக்கரே இருக்கு. உனக்கு ஒன்றும் வேண்டாம் பாப்கார்ன் ஸ்மெல் வருது இல்லை இதுக்குள்ள பாரு என்னென்ன இருக்குன்னு அதுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்கு. இங்கே பாப்கார்ன் ஸ்மெல் வருது இல்லை
பேசி அதை வந்துட்டு கம்மி பண்ணி 20 ரியால் லாபத்தை உருவாக்கிட்டார், சேவிங் பண்ணியிருக்காரு. அதனால ஃபைனல் அவருக்கு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிடலாம். பக்காவா வந்திருக்காரு, அதுவும் 50-50. சுந்தர் கோயசா மோயா மோஜுதா வாஜிதா எப்படி இருக்கு கையில இது வந்து குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, மேல போக சொல்ல கையில ஒரு ஆயுதத்தோட போங்க, இல்லனா உங்களோட சிஷ்ய பிள்ளைங்க வந்துட்டு உங்களோட உணவுகளை பறித்துக் கொள்வார்கள். கழட்டி தண்ணி வரத்துல கழட்டிக்கிறது, கரடு மூடா இருக்குமா பாதைங்க, அந்த இடத்துல ஸ்லிப்பரை போட்டுப்போம். ஸோ அதனாலதான் நம்ம வந்துட்டு கார்லயே எதுவும் வச்சுட்டு வரல, ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அங்க சவுண்ட் கேட்டீங்களா இப்போ இல்லைங்களா? இல்ல இல்ல, டமோல் டமோல் சவுண்ட் வருது. ஸோ தண்ணி அங்க இருக்கு, அந்த சைடு தாண்டி போலாம் வாங்க, நம்ம கிராஸ் பண்ணி போலாமா? நானும் வரேன். அங்க தாத்தா கூட பாத்தீங்கன்னாக்கா பிளாட்டா போட்டு தூங்கிட்டாரு. ஒரு காலகட்டத்துல நமக்கு இதுதான் தேவை, இயற்கையோட சேர்ந்து வாழணும். இப்பத்திலே நம்ம பழகிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுலயே குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. பட் நமக்கு மனசே கேட்கல, சரி அவ்வளோவா போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. ஓடி வந்துட்டேன், ஓ எனக்காக அவங்க வெயிட் பண்ண கூடாதுல்ல, எவ்வளோ சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும்.
என்னதான் இருக்குன்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் காட்டுவோம். ஏன்னா ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்துலாம் வருவாங்க, இதுக்கப்புறம் டூரிஸ்ட் எல்லாம் வந்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஒரு பாறை மேலே ஏறி போகிறதே வந்துட்டு ஸ்லிப்பர் மூலியமாகலாம் போகவே முடியாதுங்க. ஸோ ஷூ போட்டுருந்தா பெட்ரு, பட் நான் என் கையில் ஸ்லிப்பர் இருக்கிறேன்ட்டேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அது மேலே ரோட்டில் ஏறி அந்த சைடு நான் இறங்கிட்டேங்க. கஷ்டமான விஷயந்தான் ஏறி இறங்குறதுலாம் பாருங்க. சிறக்கு அம்மா ட்ரெஸ்க்கார போட்டு நான் ஸ்கிட்டாக இருக்குது ரொம்ப. ஸோ ரெண்டாவது இடத்த தாண்டியாச்சு. அடுத்து இந்த தண்ணி இங்கே தான் கொட்டுதுன்றதை போய் பார்த்துட்டு வரோம். ஜாதா தூரம் ஜாதா தூரம் இது லாஸ்ட் பாயிண்ட் என்ன போ போத் ஜாதா கேரா ஆ இதுக்கு தோவா பீச் தான் கேரா. ஓகே லாஸ்ட் பே அபி 4 பாயிண்ட் ஆகே பாஸ். ஓகே कितना டைம் டைம் कितना होगा तकरीबन 1 घंटा लगेगा 1.5 घंटा लगेगा 1.5 घंटा ஒரு மூணு நாலு பாயிண்ட் இருக்காங்க தாண்டி போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிட சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம போகணுங்க. ஏன்னா நம்ம மக்கள் நம்ம வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வா பாருங்க பார்க்க. ஸோ பொறுமையாக போகணும், அவசர அவசரமாக போகிறேன். ஸோ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. இந்த தண்ணி எப்படி கொட்டுது பாருங்க, அதனால இருந்து வேர்லேருந்து கொட்டுற தண்ணி எல்லாம் அங்கேருந்து அப்படி போகிறாங்க. பட்டு இந்த கார்னரில் போகலாம். ஸோ இந்த கார்னரில் போகிறத நம்ம கையில் எதுக்கும் ஸ்டிப்பர் எடுத்துக்கு, கையில் ஸ்டிப்பர் எடுத்து போடலாம் போயிட்டு. மீன் தான் இருக்குதா இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமா பார்க்குறேன். இந்த சைடு தண்ணி நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படிக்கா போவோம். ஒரு இடமா தாண்டி தாண்டி வந்தாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு மூணு பாயிண்ட் தாண்டியாச்சு. இது நாலாவது பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்க. ஓ அந்த சைடு ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது மேலே அப்படியே போகிறேங்க. எப்படி இருக்கு ஹைட் ஹைட் தேக்கணா கிட்ன ஹைட் ரொம்ப ரொம்ப ஹைட் சொல்றாங்க. பார்ப்போம் எவ்வளோ ஹைட் என்னஜி இவ்வளோ கிட்ட நிக்கிறது.